கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து சுமார் 300 to 310 நாட்கள் தியேட்டர் க்ளோஸில் தான் இருந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் சினிமா செலிபிரிட்டிஸில் ஓடிடி சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு வாய்ப்பாக வந்தது. ஆரம்பத்தில் இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன், அந்த 300 நாட்களுக்கு சினிமாவுக்கு மூச்சு கொடுத்தது தான் இந்த ஓடிடி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக August 6 ரிலீஸ் ஆன நவரச ஆந்தாலஜியை சொல்லுவேன். இந்த ஆந்தாலஜியில் நடித்த 14 மேல் ஸ்டார்ஸ், 9 ஃபீமேல் ஸ்டார்ஸ், படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், டைரக்ட் பண்ண 9 டைரக்டர்ஸ்னு யாருமே ஒருத்தர் ரூபாய் கூட வாங்கல. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்து வந்த அமௌண்ட்டை டைரக்டாக திரைத்துறையை சார்ந்த 12,000 குடும்பங்களுக்கு 6 தேவையான பொருட்களை கொடுக்கிற முறையை கொண்டு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணாங்க. சரியா May 29, 2020 பொன்மகள் வந்தால் மூலிமா வந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் April 26, 2021 சினிமா துறையை சார்ந்த சுமார் 30 அதிகமான தயாரிப்பாளர்களாக ஒன்று சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை திரைத்துறையினர் வரவேற்கணும்னு ஒரு அறிக்கை விட்டு அதன் பிறகு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொண்டு வந்து தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆனதுக்கு 4 கழிச்சு தான் ஓடிடியில் வெளியிடணும்னு இப்போ தேர்ட் மீடியமாக ஓடிடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு. 2020 ஒரு 15 படங்கள், 2021 30 படங்கள்னு டைரக்டாக 45 படங்கள் இது வரைக்கும் டைரக்டாக ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஓடிடியால் சினிமா துறையை சேர்ந்த பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, தென் இதை இக்னோர் பண்ணியிருந்தால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அதே சினிமா துறையினர் சந்திச்சிருப்பாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு படத்தை தியேட்ரிக்கல் அண்ட் நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ்னு செல் பண்ணுவாங்க. நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கேட்டகரியில் டெலிவிஷன் அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் ஓடிடி வந்த பிறகு டிஜிட்டல் ரைட்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் அடகு இருக்குது. இது மூலிமா தயாரிப்பாளர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் படத்தை விற்கலாம். எக்ஸாம்பிளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுற கடைசி நேரத்தில் ஏற்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூ காரணமாக மாநாடு ரிலீஸ் ஆகாதுன்னு அறிவிச்சாங்க. இருந்தாலும் சொன்ன டேட்க்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிற நோக்கத்தோட நைட்டோட நைட்டாக படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை சோனி லிவ்க்கு சேல் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவை கிளியர் பண்ணி சரியாக சொன்ன டேட்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தயாரிப்பாளர்களுக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ப்ளஸ் சேட்டலைட் ரைட்ஸையும் தாண்டி மூணாவதாக டிஜிட்டல் ரைட்ஸும் அடங்கியிருக்கு. இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் சொல்லணும் தயாரிப்பாளர்களுக்கு. ரெண்டாவது, நம்ம போடுற ஷூலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே நம்மளை தேடி வந்துடுச்சு. ஆனால் மூவிஸ் தியேட்டரில் பார்த்தா தான் இல்லைனா டிவியில் எப்போ போடுறாங்களோ அப்போ பார்த்தா தான் உண்டு. பாருங்கள், இந்த ஓடிடியில் எந்த நேரத்திலையும் மேக்ஸிமம் நம்ம நினச்ச படங்களை நம்மளால் பார்க்க முடியும் அஃபீஷியலாக. இது சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட். மூணாவதாக, ஓடிடியில் வெப்சீரிஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதால சினிமா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், டைரக்டர்ஸ்லாம் அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். இதனால் ரெவென்யூ பேசிஸையும் அதிகமாக்க முடியும், ஆடியன்ஸ்கிட்ட நம்ம ஃபேஸை இன்னும் பிரபலப்படுத்தவும் முடியும், எங்கேஜிங்காக ஆடியன்ஸை வச்சுக்கவும் முடியும். நாலாவதாக, இப்போ ஓடிடியுடைய ஆரம்ப காலம்ங்கிறதால ஃபேமஸான ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸை வச்சு படங்களும் வெப்சீரிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஃப்யூச்சரில் டைரக்டாக ஓடிடிக்கு வெப்சீரிஸ்க்கோ இல்லை படங்களுக்கோ ஆடிஷன் வச்சு ஆக்டர்ஸையோ இல்லை ஆக்ட்ரஸையோ அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. இது சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெலிவிஷன் அண்ட் யூடியூப்பை தாண்டின மூணாவது பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்கும். அஞ்சாவது, மக்கள்கிட்ட இந்த படங்களை அதிகமாக புழங்க வைக்க இந்த ஓடிடி யூஸ் ஆகும். மினிமம் டிவி ப்ளஸ் தியேட்டர்னு 5 படங்கள் ஒருத்தர் மாதத்துக்கு பார்க்குறாருன்னா இந்த ஓடிடியால் எக்ஸ்ட்ரா 1 மூவியாவது பார்ப்பாரு. இது சினிமாவுக்கே ஒரு பெரிய பெனிஃபிட்னு தான் சொல்லணும். ஓடிடியை இக்னோர் பண்ணியிருந்தால் ஸ்மால் சைஸ் பட்ஜெட் படங்கள் வரதும் கம்மியாகும், தென் அப்படியே வந்தாலும் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணணும். இப்போ ஓடிடியில் நல்ல ப்ராஃபிட்டோட ஸ்மால் சைஸ் பட்ஜெட் படங்களை ரிலீஸ் பண்ணலாம் கேரண்டியோட. பெரிய ஹீரோக்களுக்கு இந்த ஓடிடி செட் ஆகாது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மாஸ்டர் படம் உலகம் முழுக்க 250 crore வசூல் பண்ணுச்சு, பட் ஓடிடிக்கு இது விட்டுருந்தா 250 crore வாங்கியிருப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஓடிடியில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னா இதை ஒன்றா தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, ப்ரீவியஸாக ஒரு ஹீரோ நிறைய ஃப்ளாப்பான படங்கள் கொடுத்துருக்கிறாரு, இப்போ ரிலீஸ் ஆக போகிற படமும் ப்ரொமோஷன் ஒழுங்காக பண்ணாமல் இந்த நிலைமையிலும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கண்டென்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்களுடைய வரவேற்பு அதிகமாகி வசூல் அதிகமாகும். ஆனால் ஓடிடியில் அதெல்லாம் நடக்காது. படங்களுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான் நல்லாவே ஓடிடியில் ஓடினாலும் ப்ராஃபிட்ங்கிறது சில லட்சங்களில் தான் வரும். டாக்டர் படத்தையே எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம சொல்லலாம். ஓடிடியில் இந்த படத்தை 100 crore விற்றுக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 crore வசூல் பண்ணிச்சு. நீங்கள் சொல்லுங்கள், ஓடிடியில் பார்த்த முதல் படம் இது, தென் ஓடிடி பற்றின உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? அப்படி சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கு